அனைவருக்கும் வணக்கம். நான் கதராஜா பேசுகிறேன். அமிஷ் திரிபாதி எழுதிய இஷ்வாக்குவின் குலத்தோன்றலிருந்து இன்றைக்கி 22வது சாப்டர் பார்க்குறோம். சரையாவின் ஆபத்து, சரையாவின் ஆபத்து அப்படின்னு ஒரு கதை சாப்டர். அயோத்தியாவில் நம்ம லக்ஷ்மணன் வந்து குதிரையேற்றம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவர் மிகச்சிறந்த குதிரை வீரன். அவன் திறமையை மெருகேற்றிக்கிறத வந்து சூரியனுடைய தகிப்பால் தடுக்க முடியுமா? இவ்வளோ இவ்வளோ தூரம் அவன் ட்ரெயின் பண்ணுறத லக்ஷ்மணன் வந்து அசரவே இல்லை. இது தவிர வந்து அவன் வந்து அவன் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறான் அப்படின்னா வந்து குதிரையை வேகமாக ஓடிட்டு வந்து சடக்குன்னு நிற்கணும். ஏன்னா போர்க்களத்தில் அப்படி தான் நிற்கணும், வேகமாக ஓட்டு வரணும், படக்குன்னு நிற்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அவனுக்கு தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறான்னா, ஆக்சுவலாக அவன் நகரத்துலேருந்து ரொம்ப தூரத்தில் சரையு நதி இருக்குல்ல, அதோடைய பக்கத்தில் வந்து ஒரு செங்குத்தான மலைச்சரிவு, அதை செலக்ட் பண்ணியிருந்தான். அங்கே ட்ரெயின் ஆகிட்டுருக்கான். அவனே ட்ரெயின் பண்ணிக்கிறான் குதிரையை எடுத்து வச்சுட்டு. பயங்கர வெயில் இருந்தாலும் உடவே இல்லை. வா அப்படின்னு அப்படியே விரட்டுறான் அந்த குதிரையை வந்து, அப்படியே விரட்டுறான் லக்ஷ்மணன். மேலே 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 ஆபத்தான ஒரு ஓரத்துக்கு வந்து அந்த குதிரை வந்து தட தடக்கிற வரைக்கும் போனவன், அது வரைக்கும் வெயிட் பண்ணவன், சட்டுன்னு சேனத்துலேருந்து முன்னாடி சாஞ்சி இடது கையால் குதிரையோடைய கழுத்தை வந்து அப்படியே அணைச்சிட்டான். அதே செகண்டு வலது கையால் அந்த சேனை கையத்தை அப்படி பிடிச்சி இழுக்கிறான். இப்படி இழுத்தோடனே சாதுரியமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விலங்குமே சட்டார்னு என்ன பண்ணால், பின்னங்கால எழுந்துச்சு, அப்படியே கபக்குன்னு எந்திக்குது, எந்திரிச்சு நிற்குது. அப்படி உச்சியில் போய் அவனை இழுத்த உடனே பின்னங்காலிலேருந்து ஊனி எந்திரிச்சு நிற்குது. ஃப்ரண்ட் லெக் வந்து முன்னாடி போகுது. அப்படியே கரண் தப்புனா மரணங்கிற மாதிரி உச்சிக்கு சில அடி தூரத்தில் குதிரை அப்படி நிற்குது. ஊன்றின வேகத்தில் பின்னங்கால் குழம்படிலாம் அப்படி நிலத்தை வந்து டக்கு டக்கு டக்குன்னு உழுது. லாவகமாக அதோட முதுகுலேருந்து அப்படி வலிக்கிட்டு அப்படி இறங்குறான் லக்ஷ்மணன். அப்படி ஒரு அந்த பிடரியை வந்து அப்படியே தடவி கொடுக்குறான், பாராட்டா கொடுக்குறான் அவன் அந்த குதிரையோட பிடரியை. பிரமாதம் பிரமாதம் அப்படின்றான். உடனே அந்த குதிரையும் பார்த்தீங்கன்னா அப்படியே வாழை சொடுக்குது, அப்படியே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொடுக்குது. திரும்பவும் ட்ரை பண்ணுவா அப்படின்றான். இதுவே அதிக மாதிரி தெரிஞ்சு போல இருக்குது அந்த குதிரைக்கு. தலையை வேக வேகமாக சிலுப்பி அப்படின்ச்சு பார்க்கணும். சிரிச்சுட்டே ஓகே ஓகே ஓகே, திரும்ப முதுகில் ஏறி அந்த குதிரையோட முதுகில் ஏறி சேனக்கேத்தை குலுக்கி அப்படி திருப்புறான் எதிர்த்து சில. ஓகே சரி விடு, இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு, சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்றான். இப்போது காட்டுக்குள்ளே அவன் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் தூரத்தில் அந்த காட்டுக்குள்ளே ஒரு சந்திப்பு ஒன்று நடக்குது. அது மட்டும் தெரிஞ்சிருந்தானே நிச்சயமாக ஒட்டிக்க ட்ரை பண்ணியிருப்பான், எனக்கு தெரியாமல் போச்சு. என்னன்னா அந்த குரு வசிஷ்டர் அதே மர்ம நாகாவோட ஒரு தீவிரமான டிஸ்கஷன் இருக்கிறார். ஆனால் அவன் கேட்குறான், நாகா கேட்குறான், இது இப்படி இருக்குது எனக்கு வருத்தந்தான் அப்படின்றான். எது நான் தோத்ததுக்கா அப்படின்னு வசிஷ்டர் முடிக்கிறார். என்னன்னு காரணம் இல்லாமல் ரொம்ப நாள் ஒளி விலகி இருந்தார் அயோத்தியாவிலேருந்து. அது இப்போ தான் அயோத்தியாக்கு திரும்பி வந்திருக்கிறார் அவர். இல்லை, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன், பயன்படுத்தியிருக்க மாட்டேன் குருஜி. இருந்தாலும் பொருத்தமானதுதான். ஆனால் இந்த தோல்வி நம்மளோடது இல்லைப்பா, இதெல்லாம் நம்மளோடதுன்னு நினச்சிக்காத. ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி கேட்டோன்னு டக்கு நிப்பாட்டார் வசிஷ்டர். என்னாச்சு அப்படின்னா நாகா, உனக்கு எதுவும் கேட்டுச்சா அப்படின்னு வசிஷ்டர் கேட்குறாரு. சுற்றி முற்றியும் பார்த்துட்டு ஒரு செகண்டு அவன் காதை தீவிரமாக அவர் தீட்டிக்கிட்டான் நாகா. பட்டு இல்லை 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 அப்படின்னா, இளவரசன் ராமனை பற்றி சங்கதி என்ன அப்படின்னு பேச்சை கேட்குறார். திரும்ப கேட்குறார், உங்கள் நண்பர் அவரை தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே, ஆ தெரியும் தெரியும், என்ன செய்யறதா உத்தேசம் நான் வசிச்சு சொல்கிறேன், என்ன செய்ய முடியும், ராமனே தான் நிலைமையை சமாளித்தாகணும். பட படன்னு அந்த ஏதோ குச்சி உடையிற சத்தம் கேட்குது பட்டக் அப்படின்ட்டு. காட்டு விலங்காக கூட இருக்கலாம். உடனே டக்கு நாகா வந்து ஒரு எச்சரிக்கை ஆகிட்டான், இருங்க இருங்க நம்ம கிளம்புறது தான் உசிதான் நினைக்கிறேன் அப்படின்னு நாகா. அதுவும் சரி தான் அப்படின்னு வசிஷ்டர். டக்குன்னு ரெண்டு பேரும் குதிரை ஏறி அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஓகே ஓகே நான் கிளம்புறேங்க, விடை கொடுங்க அப்படின்றார். உடனே அவர் வந்து வசிஷ்டர் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு நமஸ்கரிக்கிறார், கையை கூச்சார். ருத்ர பகவான் உங்களை துணை புரியட்டும் நண்பரே அப்படின்றார். நாகா வந்து பதிலுக்கு அப்படியே நமஸ்கரித்தான். நமஸ்கரிச்சுட்டு ருத்ர பகவான் மேலே ரொம்ப நம்பிக்கையோடு இருங்க குறிச்சி அப்படின்னு சொல்லி குதிரையை மேலே தட்டிட்டு போயிட்டான். இவரும் வந்துட்டார் இந்த பக்கம். எங்கே நம்ம அந்த இடம் இருக்கு இல்லையா, எது அந்த கிராமம் சரையா, அந்த கிராமத்தில் ரோஷினி இருக்கா. அவள் பார்க்குறா அந்த குழந்தைக்கு வந்து அடிபட்டுருக்குன்னு கவனிக்கிறான். கட்டு போடுறான், அந்த கணுக்காலை சுற்றி கட்டு போடுறான். கட்டுப்பட்டு அந்த குழந்தைக்கு சமாதானம் சொல்கிறான். சாதாரண சுழுக்குதாம்மா, ஒன்று ரெண்டு நாளில் சரியாயிடும் அப்படின்றா. அந்த குழந்தையோட அம்மா கேட்குறான், நிச்சயமாக தெரியுங்களா அப்படின்றா. சுத்துப்பட்டு சேர்ந்த எல்லா கிராமத்துலேருந்தும் மக்கள் வந்திருக்கிறாங்க, அந்த சரையா சதுக்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. சரா மாதிரியும் குழுமி இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ரோஷினி வந்து பொறுமையோடு வைத்தியம் பண்ணிகிட்ருக்கா.
இதான் கடைசி நோயாளி, அந்த குழந்தையோட தலையை வருடி விட்டா. ஆமாம் எல்லாம் சரியாயிடும் சரியாயிடும், இப்போ நான் சொல்கிறது கேட்பியான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழந்தைய அப்படியே கண்ணத்தோட ஏந்திக்கிறாவ. இன்னும் கொஞ்ச நாளைக்காவது மரம் ஏறக்கூடாது, ஓடி பிடிச்சி விளையாடுறதுலாம் கூடாது, என்ன கணுக்கால் சரியாகிற வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் அவங்க அம்மா கூறுக்க பூந்தா, அவன் என்ன வீட்லேயே இருக்கபடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அவங்க அம்மா, ரொம்ப நல்லது அப்படின்னு ரோஷினி. அப்புறம் அந்த பையன் என்னக்கா ரோஷினிக்கா முட்டாய் எங்க அப்படின்னா, அப்படி உதட்டில் இப்படி பிதுக்குறான் கோவத்தில், சிரிச்சுக்கிட்டே வந்து அவன் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அந்த பேக்லேருந்து முட்டாயை எடுத்து கொடுக்குறான். அப்படி குதூகலமாக கொடுக்குறான் அந்த குழந்தைகிட்ட நீட்டோன்னா, அதை வந்து கச்சு கச்சுன்னு போட்டு வாங்கிச்சு. செல்லமாக அதோட தலையை கலைச்சிட்டு ஓகே அப்படின்னு சூழ்நிலை நிந்திக்கிறான். முதுக வந்து அப்படி நெட்டி சோம்பல் முறிச்சிக்கிட்டு ஊர் தலைவர்கிட்ட வந்தான். நீங்கள் உத்தரவு கொடுத்தீங்கன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னா ரோஷினி. நிச்சயமா தேவி, நேரம் ஆகிப்போச்சே, இருட்டுறதுக்குள்ளே அயோத்தியா போக முடியுங்களா, கோட்டை கதவுலாம் சாத்தியிருக்குமே அப்படின்னு அந்த அந்த இவர் சொல்கிறார். நம்ம அந்த கிராமத்து தலைவர் வந்து சொல்கிறார். இவன் வந்து அப்படியே பார்க்குறான், பார்த்துட்டு சொல்கிறா, இல்லை இல்லை சரியாக தான் இருக்கும் அப்படின்னு ரோஷினி. போய் தான் ஆகணும், ராத்திரி அயோத்தியாவில் இருக்கிற அம்மா எதிர்பார்ப்பாங்க, விருந்து கொண்டாட்டம் அப்படின்னு ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, நான் இருந்தே ஆகணுங்க, நான் கிளம்புறேங்க அப்படின்றான். சரிம்மா உங்கள் இஷ்டம்மா, நீங்கள் கிளம்புங்க, பத்திரமா போயிட்டு வாங்க, என்னுடைய மனமார்ந்த நன்றியை திரும்ப தெரிவிச்சுக்கிறேன், நீங்கள் இல்லாமல் நாங்கள் என்ன செஞ்சுருப்போங்கிறத நினச்சி பார்க்கவே முடியலைங்க அப்படின்னு ஊர் தலைவர். எனக்கு என்ன ஒரு திறமை கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு யூஸ் ஆகிற ஒரு திறமை எனக்கு கொடுத்துருக்குறாங்க, யாருன்னா பிரம்மதேவர். ஸோ நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறதா இருந்தால் அவருக்கு தான் சொல்லணும், எனக்கு தேங்க்ஸ் சொல்லாதீங்க அப்படின்னு ரோஷினி எவ்வளோ அப்படியே அழகாக சொல்கிறான். எப்பவும் போல் அவர் மரியாதை நிறுத்தமாக அவளுடைய பாதம் தொடர்றதுக்கு ஊர் தலைவர் குனிகிறார். வழக்கம் போல் ரோஷினி விலகிக்கிட்டா, என்னங்க நீங்கள் தயவுசெய்து நீங்கள் காலை தொட்டு கும்பிட்டு தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காதீங்க, உங்களோட நான் வயசில் சின்னவல்லியா அப்படின்னு கேட்குறான். ருத்ர பகவான் ராசி உங்களுக்கு என்றைக்குமே இருக்கணும் தேவி அப்படின்னு அவர் கரம் கூப்பிட்றார், அப்படியே கை கூப்பிட்றார். ஆமாம் அது எல்லாருக்கும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குதிரைக்கிட்ட போய் தாவி ஏறிக்கிட்டான். இப்போ அவரோட அசிஸ்டண்ட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா விதமான மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டு அந்த எல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு எல்லாம் அவங்கவுங்க குதிரையில் தயாராக இருக்கிறாங்க. ரோஷினி சைகை காமிச்சோடனே எல்லாம் கிராமத்துலேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போனோடனே அவங்க கிளம்பி போன கொஞ்சம் செகண்ட்ஸ்லாம் ஒரு எட்டு பேர் குதிரை மேலேருந்து எட்டு பேர் வராங்க, குதிரையில் வராங்க. ஊர் தலைவரோட வீட்டு வாசல்கிட்ட வந்தாங்க. ஏன்னா பக்கத்தில் ஒரு இஸ்லான்னு ஒரு கிராமம் இருக்குது, அந்த இஸ்லான்ற கிராமத்தில் ஒரே ஜுரம், பயங்கரமாக கடும் ஜுரம் இருக்குது. அதுக்கு மருந்து வேணும்னா அன்னைக்கு காத்தால தான் ரோஷினி கிட்ட மருந்து வாங்கிட்டு போயிருந்தான். காலைல அந்த கிராமத்துலேருந்து வந்திருந்தாங்க, மருந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க. அதில் ஒருத்தன் வந்து யாருன்னா அந்த இஸ்லா கிராமத்து தலைவருடைய பையன், ஒரு நான் ஒரு 13 வயசு அடைஞ்ச ஒரு தேனுகன்னு பேர். அந்த பையன் வரான். அந்த தலைவர் கேட்குறார், சகோதரர்களே வேண்டிய மருந்தெல்லாம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு தலைவர். உடனே தேனு சொல்கிறான், ஆஹா ரோஷினி தேவி எங்க, தேங்க்ஸ் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேனே. கிராமத்து தலைவர் அப்படியே அதிசயமாக பார்க்குறார், என்ன இவன் சாதாரணமாக இந்த மாதிரிலாம் அவன் பேச மாட்டான், இவன் மதிக்கவே மாட்டான் யாரையுமே, அப்புறம் இப்படி சொல்கிறான் அவன் அப்படின்னு அப்படி பார்க்குறார். ஆக்சுவலாக தேனுங்க வந்து யாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டான், அவனுக்கு ஒரு பண்பில்லாத ஒரு குணம் இருக்குது, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதே சமயத்தில் இன்றைக்கி தான் அவன் ரோஷினியை ஃபஸ்ட் டைம் பார்த்தது. இப்போ இந்த அநாகரியமான இந்த வாலிபனையும் அவளுடைய நல்ல குணம் ஒருவேளை அசைச்சிருச்சோ, உயர்ந்த பண்பு அசைச்சிருச்சோ தெரியலையே. அவன் கேட்டான்ல ரோஷினி தேவி எங்கே என்னென்ன, இல்லைங்க அவங்க அப்போவே கிளம்பிட்டாங்களே, இருட்டுறதுக்கு முன்னாடி அயோத்தியா போய் சேர்ந்துன்னு சொன்னாங்களே அப்படின்னு கிராமத்து தலைவர் சொல்கிறான். அப்போ சரி அப்படின்னு தேனுங்க என்ன பண்ணால், அந்த கிராமத்துலேருந்து வெளியே போகிற பாதையை வந்து அப்படியே பார்க்குறான். ஸ்மைல் பண்ணி குதிரையை தட்டி விட்றான், அப்படியே வேக வேகமாக போயிட்டான். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்துட்டு தேனுங்கன் வந்து ரோஷினி அப்படியே போயிட்டுருக்கா, அப்படி தேனுங்கன் முன்னாடி வரான், டக்குன்னு குறுக்க வரான். எதிர்பாராத அந்த குறுக்கிட்டனால கொஞ்சம் ஆச்சரியமாயிட்டா ரோஷினி. இவங்க கொஞ்சம் வேகமாக வந்திருந்தாங்க இல்லையா, வேகமாக வந்தோடனே இந்த சரை நதி பக்கத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அயோத்தியா வந்து இங்கேருந்து ஒரு மணி நேரம் தூரத்தில் தான் இருக்குது. அவன் உள்ள வந்துட்டான், டக்குன்னு வந்துட்டு ஹெல்ப் பண்ணலாமா தேவி, உதவிக்கு வரலாமா அப்படின்னு கேட்குறான். வந்தவனை இவளுக்கு முதல்ல அடையாளம் தெரியலாம் கூட, கூடி சீக்கிரம் புரிஞ்சு போச்சு. இருந்தால் அப்படியே ஸ்மைல் பண்ணுறான், ஓகே இல்லை பரவாயில்ல தேனுகா, குதிரைங்களுக்கெல்லாம் ஓய்வு தேவைப்பட்டுச்சு, மருந்தை வந்து சரியாக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்கள் மக்களுக்கு என்னுடைய அசிஸ்டன்ட்லாம் விளக்கியிருப்பாங்க இல்லையா. உடனே தேனு ஆஹா சொன்னாங்களே அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். சட்டுன்னு ரோஷினிக்குள்ளே ஒரு சங்கடம் அப்படியே முளைக்குது, இங்கே இருந்தோம் டேஞ்சர், கிளம்பணும் அப்படின்ட்டு. உங்கள் கிராமத்தில் எல்லாரும் சீக்கிரமே குணமாடுவான்னு நம்புகிறேன் அப்படின்னு டக்குன்னு என்ன பண்ணால், அந்த குதிரைக்கிட்ட போயிட்டு அந்த சேனை கையத்தை பிடிச்சி இழுத்தான். உடனடியாக என்ன பண்ணால், தன்னோட குதிரையிலேருந்து டக்குன்னு ஜம்ப் பண்ணிட்டான் தேனுங்க.
ஜம்ப் பண்ணி வந்து ரோஷனோட கையை பிடிச்சி இழுத்தான் பின்னாடி இழுத்தான். என்ன அப்படின்னு அவசரம் பண்ணியே அப்படின்றான். அவனை தள்ளிட்டு அப்படியே முன்னாடி பின்னாடி போயிட்டான். இதுக்குள்ளே தேவனுடைய கூட வந்தாங்களே அந்த ஆட்கள்லாம் என்ன பண்ணா டக்கு டக்குன்னு குதிரிலிருந்து குதிச்சாங்க. அதில் மூணு பேர் அவருடைய அசிஸ்டண்ட்டை பார்த்து அப்படியே நகர ஆரம்பிச்சிட்டானுங்க. ரோஷினிக்கு முதுகு தண்டு அப்படியே ஜில்லுன்னு ஆயிடுச்சு. நான் உங்கள் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலை. அடட, அது எனக்கு தெரியாதுங்களா? எனக்கும் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை தான் அப்படின்ட்டு என்ன பண்ணா தேனுங்க முகத்தில் ஒரு கோர புண்ணுங்க சற்றும் தலைதறிக்கு ஓட ஆரம்பித்தா. ஓடுனுள்ள மூணு பேர் ஓடி போய் நொடியில் பிடிச்சிட்டாங்க. ஒருத்தன் அவன் முகத்தில் பலாரம் ஆரம்பித்தான். ரோஷனுடைய உதடு அப்படி கிழிஞ்சி ரத்தம் பீரிடுது. இன்னொருத்தன் கையை வந்து அறக்கத்தனமாக முதுகு போய் முறுக்கிறான். அப்படியே மெல்ல வரான் தேனுங்க, கை நீட்டு அவன் முகத்தை அப்படியே வருடுறான். ரொம்ப உயர்கொலை பண்ணாமே செம்மையாக இருக்க போகுது. உடனே அவன் கூட்டெல்லாம் அப்படியே உற்சாகமாக ஊழையிடுது. இந்த பக்கம் ராமனுடைய ஆஃபீஸ். ராமன் வந்து என்ன பண்ணா மேஜை மேலே பூரா பேப்பராக வச்சுட்டு அப்படியே கவனிச்சிட்டே இருக்கான். ரெண்டாவது பிரகாரோடைய முதல் மணி. ஸோ அதனால் ரெண்டாவது பிரகாரோட முதல் மணின்றதுனால கொஞ்சம் நேரமாக நிம்மதியாக அந்த வேலையை பார்க்கணும், கவனமாக வேலை பார்க்கணும்னு நினச்சிட்ருக்கான். பண்ணிகிட்டே இருக்கும்போது லட்சுமணன் புயல் மாதிரி உள்ள வரான். அண்ணா அப்படின்னு கத்திட்டு ஓடி வரான். இப்போ என்னடா விஷயம் அப்படின்னு அந்த இதை படிக்கிறத நிறுத்தாமல் கேட்குறான். சர்வசாதாரணமாக அப்படி கேட்குறான். அண்ணா, லட்சுமணனுக்கு உணர்ச்சி பெருக்கில் அப்படி தொண்டை அடைக்குது. என்னடா லட்சம் அப்படி நிமிந்து பார்த்தா தம்பியோட முகத்தில் அப்படியே கண்ணீர் வழியுது. பாதில் நிற்பான். ஏய் என்னடா என்னடா என்னாச்சு என்னாச்சு அப்படின்றான். அண்ணா ரோஷினிக்கா டக்குன்னு ராம வந்து எஞ்சா டகால்னு நாற்காலி பின்னாடி எகிரி விழுது. ரோஷினிக்கு என்ன? அண்ணா அவன் எங்க? அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நாளை பார்க்கலாம். அதுவரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது கதைராஜா. நன்றி, வணக்கம்.